விநாயகனே, வினை தீர்ப்பவனே, வேல முகத்தவனே, ஞான முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். இன்றைக்கி தங்கம். இந்த தங்கத்தின் மீது யாருக்கு தான் விருப்பமும் காதலும் இருக்காது? அந்த தங்கத்தை நாம் ஏன் இடுப்புக்கு கீழே அணியக்கூடாது? தோடு போட்டுக்கிறோம், வளையல் போட்டுக்கிறோம், செயின் போட்டுக்கிறோம், வெள்ளியில் கொலுசு போட்டுக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் தங்கத்துலேயும் கொலுசு போட்டுக்கிறாங்க. இது போடலாமா? இதனுடைய காரகத்துவம் என்ன? காரணம் என்ன? இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தங்கம் என்றால் தங்கும், அக்னியோட ஒரு அவதாரம். நெருப்பிலிருந்து தங்கம் வந்ததாகவே நம்ம சாஸ்திரம் சொல்லிட்டு வருது. ராமாயணத்துலேயும் சரி, மகாபாரதத்துலேயும் சரி, இந்த தங்கத்தோட முக்கியத்துவத்தை யாருமே மறுக்க முடியாது. இந்த தங்கம்ங்கிறத துவாபர யுகத்தோட முடிவில், கலியுகத்தோட ஆரம்பத்தில் பரிஷித் மகாராஜா கலிபுருஷனுக்கு அதிகாரமாக தரார், தானமாக தரார், கலிபுருஷனை உரிமையாக எடுத்துக்க சொல்லி தரார். எப்படி? கலிபுருஷன் ஊர் எல்லையில் நின்று அனுமதி கேட்குறான். பரிஷித் மகாராஜா, துவாபர யுகம் முடிஞ்சு போச்சு, நான் கலிபுருஷன் வந்திருக்கேன், என் யுகமானது வரப்போகுது, எனக்கு இந்த யுகத்தில் தங்குறதுக்கு ஏதாவது இடம் கொடுங்களேன் அப்படின்னு. பரிஷித் மகாராஜாவுக்கு அந்த கலிபுருஷனை பார்த்தா சுத்தமாக பிடிக்கல. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்கே பசுமாடு வதைப்படுதோ, எங்கே புலால் உண்ணுறாங்களோ, அந்த இடத்துல எங்கே மது சாப்பிட்றாங்களோ அந்த இடத்துல நீ இருந்துக்கோ. அப்போ இதெல்லாம் ரொம்ப குறைவாகவே நடந்துட்டு வந்தது. கலிபுருஷனுக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன ஒரு வேண்டுகோள், இன்னும் ஒரு இடம் ஏதாவது எனக்காக கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறான். இப்போ பரிஷித் மகாராஜாவுக்கு திடீர்னு என்ன சொல்கிறதுங்கிறது தோணலை. இப்படியே பார்த்துட்டே வரும்போது, சரி தங்கத்தை நீ வச்சுக்கோ, தன் தலையில் தங்க கிரீடம் இருந்ததையே பரிஷித் மகாராஜா அந்த நேரத்தில் மறந்துட்டார். அப்போது தலைக்கு மேலே இந்த கலிபுருஷன் அந்த தங்கத்தில் போய் உட்காந்துடுறான். இது கலியுகம் இல்லையா? இந்த தங்கத்திற்கான உரிய மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதன் மூலமாக கலிபுருஷனுக்கே இந்த மதிப்பும் மரியாதையும் தரப்படுகிறது. அதனால் இந்த தங்கத்தை இடுப்புக்கு கீழ் காலில் அணிவது என்பதை நம்ம சாஸ்திரத்தில் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தாங்க. சீதை ஜனகருக்கு கிடைத்த போது எங்கே பூமியிலிருந்து, சீதை மட்டும் வந்துடல, அவ கூட நிறைய தங்கம், பொன், பொருள், ஆபரணம், இதெல்லாம் தசரத ஜனக மகாராஜாவுக்கு கிடைத்ததாகவே நம்ம சாஸ்திரம் சொல்லுது. இதையும் தாண்டி காட்டுக்கு பயணம் பண்ணும் பொழுது அத்தனை தங்கத்தையும் சீதை கழட்டி அரண்மனையில் வைக்க போனாலாம், அயோத்தியில் இருந்த மக்கள் எல்லாரும் சீதையை அப்படி பார்க்க விருப்பப்படலை. ஸோ பெண்களுக்கு நிறைய தங்கம் இருந்தால்தான் மதிப்பும் மரியாதையும் ஐஸ்வர்யமும் பவித்திரமும்னு சொல்லி சீதைக்கு அதை கொடுத்து அனுப்புகிறாங்க. இதை நீ கலட்டாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராவணன் சீதையை கவர்ந்துட்டு போகும் பொழுது அத்தனை ஆபரணங்களையும் சீதை கலட்டி ஒரு நதிக்கரையில் போடுறா. அது ஆஞ்சநேயரோட மடியில் விழுந்ததாகவே நம்ம ராமாயணம் அந்த இடத்துல நமக்கு சொல்லிட்டு வருது. இலங்கையில் போய் இருந்து அவ்வளவு வருத்தம் சீதைக்கு. இலங்கையை ஸ்ரீலங்கான்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது ஸ்ரீலங்கான்னு சொல்கிறத விட ஸ்வர்ணலங்கை அப்படின்னு சொல்கிறதே ஒரு அர்த்தம். அத்தனை தங்கபுரி, அத்தனை தங்கமும் அந்த தங்கபுரியில் இருந்ததாகவே நம்ம சாஸ்திரம் சொல்லிட்டு வருது. குபேரனுடைய இடம் இல்லையா? குபேரனோட சகோதரன் தானே ராவணன். அந்த தங்கபுரியை குபேரன்கிட்டேருந்து ராவணன் வாங்கிக்கிறான் ஒரு விதத்தில். இலங்கையில் அத்தனை தங்கம் இருந்ததாகவும் அத்தனை செல்வங்கள் ஐஸ்வர்யமும் நிறைந்ததாகவே நமக்கு ராமாயணம் பதிவு செய்யுது. மகாபாரதத்தில் ராஜசுய வேள்வியை தர்மர் நடத்துகிறார். நிறைய பொருள் தேவைப்படுது, தங்கம் நிறைய தானமாக கொடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வந்திருக்க தங்கம் பத்தில. அப்போ என்ன பண்ணுறார், கடோத்கஜனை அழைத்து, கடோத்கஜா இலங்கைக்கு சென்று அங்கே விபீஷணனிடம் தங்கம் தானமாக பெற்று வா அப்படின்னு கடோத்கஜன் கிட்ட சொல்கிறார். அவர் இலங்கைக்கு சென்று விபீஷணனிடம் அங்கிருந்த தங்க பனை மரங்களையும் தங்க காசுகளையும் எடுத்து கொண்டு வந்து தர்மரிடம் கொடுத்ததாகவே மகாபாரதம் இன்னொரு இடத்துல பறைசாற்றுது. அந்த இடத்துல ராஜசுய வேள்வி முடிஞ்சதுக்கப்புறமா நிறைய தான தர்மங்கள் நடக்குது. உலோக தானத்தை
தர்மர் செய்கிறார். யார் மூலமாக? துரியோதனன் மூலமாகவும் கர்ணன் மூலமாகவும். அப்போது துரியோதனன் தனரேகை படைத்தவன், என்ன பண்ணுறான், தங்கத்தை அள்ளி அள்ளி கொடுக்கணும்னு சொல்லி ஒன்றுக்கு மூணு மடங்காக அள்ளி அள்ளி எல்லாத்துக்கும் கொடுக்குறான். அங்கேருந்த தங்கம் குறையவே இல்லை. அப்போ தான் சகுனி என்ன சொல்கிறான், டே நீ தனரேகை படைத்தவன், உன் கையில் தனரேகை உண்டு, அதனால் நீ எவ்வளோ கொடுத்தீங்கனாலும் அங்கே இருக்கிற தங்கம் குறையாது அப்படின்னு சகுனி துரியோதனனுக்கு எடுத்து சொல்கிறார். இந்த தனரேகை ஒரு ஜாதகத்தில் யாருக்கு அமையும்? குரு பகவானே தனக்காரகன், தங்கத்தை கொடுப்பதற்கு அதிகாரம் பெற்றவர். இந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் தனுசு மீனம் கடகத்தில் இருந்தால் இந்த மூன்று ராசியில் வீற்றிருந்தால் நீங்களே தனரேகை படைத்தவர்கள். அதுக்காக மற்ற இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தனரேகை இல்லை அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. எந்த ஜாதகத்தில் கிரகங்கள் நீசமாகாமல் இருக்கிறதோ அவர்களும் தங்கத்தை அனுபவிப்பதற்கு, தங்கத்தை வாங்குவதற்கு உரியவர்கள். கிரகங்கள் நீசமடைந்தால் தங்கம் என்னை விட்டுட்டு போயிடுமா சார்? அப்படி கிடையாது. சாஸ்திரத்தில் இந்த பக்கம் ஒரு பிரச்சனையை கொடுத்தவங்க அதுக்கு தீர்வையும் கொடுத்துருக்காங்க. இந்த தனரேகை படைத்தவர்கள்கிட்டருந்து கிரகம் நீசம் பெற்றவர்கள் தங்கத்தை வாங்கி அவர்கள் கையால் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த தங்க ரேகையினுடைய அனுகிரகம் இவர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் பதிவு செஞ்சுருக்கு. எந்த இடத்துல? மகாபாரதத்தில். கொடுக்குறதன் மூலமாக தங்கம் நிறைய பெருகும்னு சாஸ்திரம் அந்த இடத்துல நமக்கு பதிவு செஞ்சுட்டு வருது. இதை போலவே ராகு, சந்திரன், சூரியன், சுக்கிரன், மற்ற கிரகங்களும் தங்கத்தை வைத்து அனுபவிப்பதற்கு அதிகாரம் பெற்றவர்கள். இந்த ஒரு கிரகம் மட்டும்தான் கொடுத்துடும், மற்ற கிரகம்லாம் கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கிரகம் நீசமடைந்தால் அந்த தங்கம் வந்து செல்வதும் அந்த தங்கத்தை விரயம் செய்வதும் இது போன்ற அமைப்புகள் சாத்தியமே. இன்னமும் குரு பகவான் பலம் பெற்ற ஜாதகங்களுக்கும் தசாபுத்திகளினுடைய கடுமை வரும்பொழுது இந்த தங்கம் விரயமாகும். அப்போ என்ன செய்யணும் சார் நான்? இதுதானே உண்மையான ஜோதிடம். அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, சாஸ்திரத்தில் ஆதிசங்கரர் 5 வயது குழந்தையா ஒருத்தவங்க வீட்டில் பூஜை வழிமுறைகளை சொல்கிறார், கையேந்தி நிற்கிறார், அந்த அம்மாட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போது தன்கிட்ட இருக்க ஒரே ஒரு நெல்லிக்காயை தானமாக கொடுக்குறா. அப்போது ஆதிசங்கரர் சிருஷ்டியில் மகாலட்சுமியை கூப்பிட்டு கேட்குறார், ஏம்மா இவளுக்கு இவ்வளோ கஷ்டம், அவளுக்கு கொடுக்கணுங்கிற மனசு இருக்குது, ஆனால் அவகிட்ட ஒன்றும் இல்லையே, இதுக்கு முன்னாடி அவள் செய்த பாவ வறுமையெல்லாம் விட்டுடு, இப்போது எனக்காக ஒரு நல்ல காரியம் அவள் பண்ணியிருக்கா, இந்த தங்கத்தை நீ அவளுக்கு கொடு, ஐஸ்வர்யத்தை கொடு, பவித்திரத்தை கொடு, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கோ, முற்பிறவியில் செய்த வினைகளை விட்டுடு அப்படின்னு சொல்லும்போது அந்த மகாலட்சுமியை சிருஷ்டியில் கூப்பிட்டு கனகதாரை, என்ன தாரை, தங்க மழை பெய்யும் பொழுது தங்க நெல்லிக்காய் தங்க நெல்லிக்காயாக அந்த இடத்துல மழையாக பெய்ந்ததாக நம்ம சாஸ்திரம் பதிவு செஞ்சுட்டு வருது. அது என்ன இடம் அது? ஸ்வர்ணத்து மனை. கேரளாவில் காலடிங்கிற இடத்துல இன்றைக்கும் அந்த மனைங்கிறது அங்கே இருக்குது. யாரெல்லாம் தங்கம் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, அந்த தங்கத்தின் மீது விருப்பம் அதிகமாக இருக்கும்னு ஆசைப்படுறீங்களோ, நகைக்கடை உரிமையாளர்கள், அதே மாதிரி தங்கத்தை பத்திரமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவர்கள், தங்கத்தை திருட்டு கொடுத்தவர்கள், இவங்க எல்லோரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த இடத்துக்கு போய் அவர்களிடம் அந்த குரு, அந்த ஆதிசங்கரர், நம்ம ஜெகத்குருவான ஆதிசங்கரரிடம் பிரார்த்தனை செய்து அந்த கனகதாரை ஸ்துதிப்பாடிய இடத்தில் மனமுகந்து பிரார்த்தனை செய்து வந்தால் நிச்சயமாக இந்த தங்க மழைங்கிறது உங்கள் குடும்பத்துலேயும் கண்டிப்பாக பெய்யும். அதே மாதிரி தங்கம் புதுசாக வாங்கணும், என் ஜாதகம் ரொம்ப பலகீனமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஹிமாச்சல பிரதேசத்தில் இடும்ப தேவிங்கிற கோவில் அங்கே இருக்குது, மறந்துடக்கூடாது. கடோத்கஜனினுடைய சன்னதியும் அந்த இடத்தில் இருக்குது. தங்கத்தை விபீஷணன் கிட்டேருந்து தானமாக வாங்கிட்டு வந்து மனிதர்கள்ட்ட கொடுத்து அழகு பார்த்த ஒரு ராட்சசன் இல்லையா, ராட்சச தெய்வம் இல்லையா, ஒரு நேரத்தில் இந்த ராட்சசர்களோட வழிபாடும், நல்ல ராட்சசர்களோட வழிபாடும் நமக்கு இந்த கிரகங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு தேவை. அதனால் கலிபுருஷனுக்கு மரியாதை செய்யும் விதத்தில் இந்த தங்கத்தை இடுப்புக்கு கீழே அணியாமல் இருப்பது நல்லது. கொலுசு தங்கத்தை விட வெள்ளியில் போட்டுக்கொள்வதே சிறப்பானது அப்படிங்கிறத இந்த கதையை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா?
நன்றி, வணக்கம்.